ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து பாவக்காய் வந்து பாவக்காய் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பாவக்காய் சாப்பிட்றதுனால சுகர் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டு ரெண்டு தடவை நம்ம பாவக்காய் தயாரிச்சுட்டேன்னா கண்டிப்பாக வந்து சுகர்லாம் வந்து இருந்தவங்களுக்கும் தேவை, சுகர் கண்டிப்பாக வரவே வராது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு அப்புறம் பாவ கட் பண்ண பாவக்காயை போட்டு நல்லா வதக்கிடுவேன். அதில் உப்பு மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க. அது லேசான அளவில் நல்லா வந்து வதக்கணும். வதங்கின உடனே தான் உங்களுக்கு வந்து கசப்பு கூட அதிகமாக இருக்கவே செய்யுது. இந்த பாவக்காய் சாப்பிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கசப்பு தண்ணியே கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கடலை மாவை எடுத்து கொஞ்சோண்டு பாத்திரத்தில் கரைச்சி வச்சுருங்க. கரைச்சி வச்சு அதை வந்து அதில் கொஞ்சம் ஊற்றி வச்சு கொஞ்சம் எண்ணெய் வேணால் எண்ணெயும் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். எண்ணெயை சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் வளர்க்க 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 ஒரு 10-15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு முறுக்கு மாதிரி நல்லா வந்துடும், கருக மாதிரி நல்லா சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் பெருங்காயம் வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் வேணால் துளி எண்ணெய் விட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா பொறுப்புன்னு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், வாசனையும் தெரியும். நல்லா வந்து காரப்பொடியெல்லாம் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் காரப்பொடி பார்த்துக்கோங்க, கபர் நல்லா லாஸ்ட்டில் காரப்பொடியும் போட்டேன். நல்லா வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு முறுக்கு மாதிரி ஒரு வதக்கும் போதே சவுண்டு வரும், முறுக்கு மாதிரி நல்லா முறுக்கெல்லாம் வரும். இதை வந்து குழந்தைங்க கூட பாவக்காய் வந்து சாப்பிடாதுங்க, பயப்படும். ஆனால் இதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கசப்பாக இருக்குது, அதுக்கு சொல்லவே சொல்லாது. ஈஸியாக குழந்தைங்க வயசாக யார் வேணும் சாப்பிடலாம், ஈஸியாக சாப்பிடலாம். அது கண்டிப்பாக வயசான வந்து சாப்பிடணும். இப்போ சுகர் வந்து நம்ம பக்கத்தில் வரவே வராது. அங்கே வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் வந்து பாவக்காய் இந்த முறையில் வந்து நீங்கள் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும்.